வணக்கம் அண்ட் வெல்கம் டு பெபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ். நம்மளுடைய பெபிள்ஸ் தமிழ் சேனல்ல காஞ்சிபுரம் கோவில்கள் வரிசையில நாம இதற்கு முன்னாடி வீடியோல காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காஞ்சி காமாட்சி அம்மன் ஆலயம் மற்றும் உலகளந்த பெருமாள் கோவில்களுடைய அமைப்பு சிறப்புகள் தல வரலாறு இதை பற்றி எல்லாமே வந்து நம்ம வந்து பார்த்திருக்கிறோம். அதனுடைய வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன், பார்க்காதவங்க மறக்காம அதை கிளிக் பண்ணி பாருங்க. நாம இந்த வீடியோல காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த கோவில்கள் வரிசையில அடுத்ததா பார்க்க இருக்கிறது காஞ்சிபுரம் அருள்மிகு கச்சபேஸ்வரர் ஆலயத்தை பற்றி தான். ஸோ அந்த கோவிலினுடைய தல வரலாறு சிறப்புகள் அமைவிடம் இதை எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கச்சபேஸ்வரர் திருக்கோவில் எங்கு அமைந்திருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நம்ம சென்னையை அடுத்து இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரத்தினுடைய மைய பகுதியில் தான் வந்து இந்த கச்சபேஸ்வரர் திருக்கோவில் வந்து அமைந்திருக்குது. நம்ம காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து போகிற தூரத்துலேயும் காஞ்சிபுரம் ரயில் நிலையத்திலேருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கச்சபேஸ்வரர் திருக்கோவில் வந்து இருக்குது. இத்திருக்கோவிலுடைய அமைப்பு மற்றும் இந்த சிறப்புகளை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கோவிலுடைய தல வரலாறு என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ முன்பொரு காலத்தில் தேவர்களும் அசுரர்களும் அமுதம் வேண்டி பார்க்கடலை மந்தர மலையை மத்தா வச்சு வாசுகி பாம்பை வந்து கயிறாக வச்சு கடைய ஆரம்பித்தாங்க. அப்போது அந்த மலையினுடைய பாரம் தாங்காமல் அந்த மலை வந்து கடலில் அழுந்து ஆரம்பிச்சுது. இதை பார்த்த தேவ அசுரர்கள் வந்து விஷ்ணுகிட்ட போய் முறையிட்டாங்க. தேவர்களுடைய வேண்டுதலை ஏற்ற மகாவிஷ்ணு தான் கூர்ம அவதாரம் எடுத்து அந்த மந்தர மலையை தாங்கி உதவி புரிவதாக வாக்களித்தார். அசுர தேவர்கள் பார்க்கடலை கடந்து அமிர்தம் கிடைக்கப்பெற்ற பிறகும் கூர்மமாக அவதரித்திருந்த திருமால் அந்த பார்க்கடல் முழுவதும் சுற்றி திரிந்து கலக்கினார். இதை கண்டு அஞ்சிய தேவர்கள் சிவபெருமானிடம் சென்று தஞ்சமடைந்தனர். அங்கு வந்த சிவபெருமான் அந்த கூர்மத்தை அழித்து அதனுடைய கச்சபமான அந்த முதுகு ஓட்டினை மட்டும் தனியாக பிரித்து மாலையாக அணிந்து கொண்டார். திருமாலும் தனது மற்றற்ற மகிழ்வினால் ஏற்பட்ட குற்றத்தினை களைந்து தன்னை மன்னித்து அருளுமாறு ஈஸ்வரனிடம் வேண்டினார். திருமால் தனது தச அவதாரங்களில் கூர்ம அவதாரமாக கச்சபமாக ஈஸ்வரனை வழிபட்டதால் இத்திருத்தலத்து ஈஸ்வரன் கச்சபேஸ்வரன் என்ற திருநாமத்தில் அழைக்கப் பெறுகிறார். சிவபெருமான் பேர் ஊழி காலத்தில் பிரம்ம விஷ்ணுவை தனது தோள்களில் தாங்கி பார்வதி தேவியை தன் உடலில் உமையொரு பாகனாக சுமந்து திருநடனம் ஆடினார். அப்பொழுது காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் லிங்கத்தில் சிவபெருமான் தானே ஜோதிலிங்கமாக தோன்றி மீண்டும் உலகை படைத்தருளினார். அதன் பின்பு அஜோதிலிங்கத்தை சரஸ்வதியுடன் பிரம்மா வணங்கி இவ்வுலகை மீண்டும் படைத்தார்.
என்றொரு மற்றொரு தல வரலாறும் இந்த காஞ்சிபுரம் அருள்மிகு கச்சபேஸ்வரர் திருக்கோவிலுக்கு சொல்லப்படுது. அக்னி ரூபனாக அமைந்திருக்கின்ற சிவபெருமானை தேவர்கள் வேண்டி அவருடைய அந்த அக்னி ரூபத்தினை அகற்றி சுயம்புவாக லிங்கமாக காட்சியளிக்கும்படி வேண்டினர். அதன்படி சிவபெருமான் இத்திருக்கோவிலின் ஒரு குலத்தை உருவாக்கி அதன் கரையில் இஷ்ட சித்தீஸ்வரராக இன்றளவும் வருகின்ற பக்தர்களுக்கு தங்களது குறைகளை போக்குபவராக காட்சியளிக்கின்றார். இதுவரைக்கும் நாம இத்திருக்கோவிலினுடைய தல வரலாறு பற்றி அறிந்து கொண்டோம். அடுத்ததாக இத்திருக்கோவிலின் அமைப்பு பற்றி நாம தெரிந்து கொள்ளலாம். காஞ்சிபுரம் அருள்மிகு கச்சபேஸ்வரரை தரிசனம் செய்வதற்காக நாம் செல்லும் பொழுது அக்கோவிலினுடைய ராஜகோபுரத்தின் வழியாக உள்ளே சென்றோமேயானால் அங்க வந்து முதல் பிரகாரத்துல விஷ்ணு துர்கைக்கான தனி சந்நிதி வந்து அமைக்கப்பட்டிருக்குது. இந்த விஷ்ணு துர்கைக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் வந்து ராகுகால பூஜை வந்து ரொம்பவே வந்து சிறப்பா நடக்கும். அதுபோல இந்த முதல் பிரகாரத்துல இத்திருக்கோவிலினுடைய தல தீர்த்தமான இஷ்ட சித்தி குளம் வந்து அமைந்திருக்குது. முதல் பிரகாரத்தை தொடர்ந்து இரண்டாவது நிலை கோபுரத்தின் வழியாக கோவிலின் உள்ளே சென்றோமையானால் முதலில் நாம் தரிசிப்பது பலிபீடம், கொடிமரம், அடுத்ததாக நந்திகேசரருக்கான சந்நிதியும் வந்து அமைந்திருக்குது. இதற்கு நேர் எதிரே இத்திருக்கோவிலினுடைய மூலவரான கச்சபேஸ்வரர் சந்நிதியும் வந்து அமைந்திருக்கு. மூலஸ்தானத்தில் கிழக்கு பார்த்த சந்நிதியாக கச்சபேஸ்வரர் நமக்கு சிவலிங்கமாக வந்து காட்சியளிக்கிறார். இந்த மூலஸ்தானத்தின் மூலவருக்கு பின்பக்கத்திலே நாம வந்து சோமஸ்கந்தரை நாம வந்து தரிசனம் செய்யலாம். இங்க இருக்கக்கூடிய இந்த மூலவருக்கு வந்து அபிஷேகம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே கிடையாது. அதற்கு பதிலாக இந்த சிவலிங்கத்திற்கு புணுகு சட்டம் மட்டும் சாத்தப்படுகிறது. மூலஸ்தானத்திற்கு அடுத்தபடியாக இத்திருக்கோவிலினுடைய தாயாரான சுந்தராம்பிகை தாயாருக்கான தனி சந்நிதியும் வந்து அமைந்திருக்குது. இதனைத் தொடர்ந்து உட்பிரகாரத்தில் மகா கணபதி, நந்திகேஸ்வரர், நந்திகேஸ்வரி, இரட்டை விநாயகர், 63 நால்வர், துர்க்கை, பைரவர், சரஸ்வதி, சூரியன், ஆதிகேசவ பெருமாள், வள்ளி தெய்வானை உடனாய ஆறுமுக பெருமாள், சாஸ்தா, நவகிரகங்கள் என அனைத்து மூர்த்தங்களையும் நாம் வந்து இத்திருக்கோவிலுடைய உட்பிரகாரத்துல தரிசனம் செய்ய முடியும். வேத சித்தீஸ்வரம், இஷ்ட சித்தீஸ்வரம், ஞான சித்தீஸ்வரம், யோக சித்தீஸ்வரம் என 4 சித்தீஸ்வரங்கள் இவ்வாலயத்தில் அமைந்துள்ளது. வேத சித்தீஸ்வரம் இத்திருக்கோவிலுடைய உள்கோபுரத்தை கடந்து வலதுபுறமாக திரும்பினால் வரும் தெற்கு நோக்கிய மண்டபத்தில் இந்த வேத சித்தீஸ்வரம் வந்து அமைந்திருக்குது. சிவபெருமான் 4 வேதங்களையும் தனக்கு 4 முகங்களாக அருளி செய்ததால் சிவலிங்க மூர்த்தம் 4 திருமுகங்களுடன் அமைக்கப்பட்டுள்ளது.
அருள்மிகு கச்சபேஸ்வரரினுடைய மகிமைகள். இத்திருத்தலத்தில் எழுந்தருளி அருள் புரிந்து கொண்டிருக்கும் கச்சபேசனை கும்பிட வேண்டும் என்று சென்றவர்களுக்கும், செல்ல வேண்டும் என நினைத்தவர்களுக்கும், சென்று கச்சபேசனை கண்டவர்களுக்கும் இவ்வுலகில் துன்பம் நீங்கி இன்பம் எய்தி மீளா முக்தி அடைவார்கள். இத்திருக்கோவிலினுடைய தல தீர்த்தமான இஷ்ட தீர்த்த குளத்தில் குளிப்பவர்களுக்கு சிவபெருமான் திரு அருள் பாலிப்பார். அதுபோல இத்தீர்த்த குளத்தை கண்டவர்களுக்கும், தன் உடம்பில் இத்தீர்த்தத்தை தெளித்து கொண்டவர்களுக்கும், மூழ்கி குளிப்பவர்களுக்கும் அறம், பொருள், இன்பம் மற்றும் வீடு பேறு போன்ற உறுதி பொருள்களை அடைவார்கள் என்றும் சிவஞான பதிகத்தில் கூறப்பட்டுள்ளது. மேலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இத்திருக்குளத்தில் தம்பதி சகிதமாக நீராடி கச்சபேஸ்வரரை வணங்கினால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் என்கின்ற ஒரு ஐதீகமும் இத்திருக்கோவிலில் வந்து இருந்து வருது. ஒருவருக்கு கண்களில் ஏற்படுகின்ற அனைத்து விதமான நோய்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு திருத்தலமாகவும் இத்திருத்தலம் வந்து அமைந்திருக்குது. நான்கு வேதங்களையும் தனது முகங்களாக கொண்டு சதுர்முகேஸ்வரராக திகழும் வேத சித்தீஸ்வரரை வணங்குவதனால் மாணவர்கள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குபவராகவும், பதவியில் இருப்போர்கள் பதவி உயர்வு கிடைத்திடவும் இந்த வேத சித்தீஸ்வரர் வந்து அருள்பாலித்து வருகிறார். இது போன்ற எண்ணற்ற பலன்களை அளிப்பவராகவும், பக்தர்களை காத்து நிற்பவராகவும் சிறப்புடன் அமைந்திருக்கிறது காஞ்சிபுரம் அருள்மிகு கச்சபேஸ்வரர் திருக்கோவில். இதுவரைக்கும் நாம இத்திருக்கோவிலினுடைய தல வரலாறு, அமைப்பு, சிறப்புகள் இதை பற்றியெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். அடுத்ததாக இத்திருக்கோவிலினுடைய நடை திறந்திருக்கும் நேரம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, தினமும் வந்து காலை 6 மணியிலிருந்து மதியம் 12 மணி வரைக்கும், அதற்கு அடுத்ததாக மாலை 4 மணியிலிருந்து இரவு 8:30 வரைக்கும் நாம இத்திருக்கோவில் வந்து கச்சபேஸ்வரரை நம்ம வந்து தரிசனம் செய்ய முடியும். இத்திருக்கோவிலினுடைய விசேஷ காலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஒவ்வொரு பிரதோஷத்தன்னைக்கும் பார்த்தோம்னாக்கா, இங்க இருக்கக்கூடிய நந்திக்கு சிவபெருமானுக்கும் சிறப்பு பூஜைகள் வழிபாடுகள் வந்து நடத்தப்படுது. அதுபோல ராகு காலங்களில், வெள்ளி செவ்வாய் கிழமைகளில் இருக்கக்கூடிய அந்த ராகு காலங்களில் வந்து விஷ்ணு துர்க்கைக்கான சிறப்பு அபிஷேகங்களும் வழிபாடுகளும் வந்து நடத்தப்படுது. உற்சவங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாசத்தில் வரக்கூடிய அந்த உத்திர திருநாளில் ஒரு 15 நாள் பிரம்மோற்சவமாக வந்து நடத்தப்படுகிறது. இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பெபிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.